ஃபஸ்ட்டே இன்ட்ரோக்கு போடுறேன். இன்ட்ரோ எடுக்கிறதுக்குள்ள உயிரே போயிட்டு வருது. வாயா கிரி, ஒழுக்க மாஞ்சா நேரம் தெரில. அவசரத்தில் போட்டேயா? போய் இரு, பஸ் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் எப்படி வந்துருக்கு இன்ட்ரோன்னு. ஓகே, நாட் பேட். வாயா கிரி, என்ன பண்ணுற? இன்னைக்கு லீவான உனக்கு? என்ன வெஸ்ட் அப்படியே இருக்கு? பார்த்து பண்ணிட்டு நேட் வாடா வர்ஷன், அப்படியே நோட்ஸ் அமுச்சு விட்டுறா. நோச்சம் சுட்டனா படிச்சுட்டு வந்துடுவேன். ஏதோ இல்லையே, எல்லாம் இருக்கா? சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, பேராஷூட் எடுத்து முன்னாடி தேவைப்படும், எல்லாமே இருக்கு. என்ன ஹெல்மெட் இது? தம்பி வர்சன், அது கூகுள் கிளாஸ் கிளாஸ் ரூம்ல இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் நீ அமுச்சுடு. தம்பி நீ யாருப்பா டாப்பரு? கிளாஸ்ல எழுதி கவனிச்சிருப்பேன். நாங்க அப்படியா? நீடியே செக்கி எப்படி இருந்தியா? அதே மாதிரி தான் சூப்பர் ராடி. சரி அதை விடு. அம்மா ஏன் குறுகால குறுகால வராரு? யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வந்து ஸ்பீட் ஏத்துறீங்களா அண்ணா? தெரியல சார். அந்த கார் டார், அதுக்கு அப்புறம் அந்த இது சூப்பர் ரெடி. நீ தான படிப்பாளி, லைப்ரரியிலே வந்து புக்க பார்க்காம எல்லாத்தையும் பார்த்துட்டு டெய்லி ஹாஸ்டல் போயிரற. இந்த மாதிரி கண்டா நாலு பேர் இருக்கமா? நைஸ். மேனே யாருக்கு யாருக்கு மேட்ச்சு? எனக்கு செம் வந்து ஜூன் ஜூலையில் வரும். உனக்கு?
இண்டிகேட்டர் என்ன பட்டன்னே தெரியல, ஆனால் இண்டிகேட்டர் மட்டும் எனக்கு எதுவும் மாத்த மாதிரி ஃபீல் ஆகலையே. நேத்தனை எப்படி ஓட்டணும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு, இல்லை அதிகமாக போதான் எஸ்ஆர்எச்சா எச்ஆர்எஸ்ஆ. ரெஃப்ரெஷ், ஓகே ஃபைன். அடுத்து எஸ்ஆர்ஹெச்னா தெரியல ப்ரோ, எனக்கு எச்ஆர்எஸ் தான் தெரியும். எச்ஆர்எஸ்னா ஹைதராபாத் டீமாக தான் தெரியும், வேறு தெரியாது. வண்டி இல்லை சார், வண்டி எப்படி இருக்குன்னு மீன் நொறுங்கி மீன் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதை வச்சு தான் சார் பார்க்குற மாதிரி இருக்கு. வாங்க ப்ரோ டில்லி பாபா ப்ரோ, அது காட்டல. ஐபிஎல் இப்போ எப்படி பார்க்க முடியும், ஐபிஎல் பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா பார்ப்பேன், இப்போ பார்க்கல. இது வந்து அப்படி திருப்பணும், இப்போ இந்த பிரேக் போட்டு அப்படி திருப்பணும், இப்படியும் திருப்பக்கூடாது. போகும்போது லைட் ஆம்கி இப்படி திருப்பணும். ஆ டீம் பண்ணதப்போ பார்ப்பண்டா, என்ன கேள்வி இது, ஐபிஎல் எல்லாம் ஜாலியாக இருக்கும்டா. பார்ப்பண்டா ஸ்ட்ரீம் பண்ணா ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கண்டா. என்னடா கேள்வி இது, அப்போ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் சரி எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெளியில் போனேன்.
ஓகே. அந்த டைம் பார்த்து இந்த 10 பேர் கும்பல் உள்ள வந்து த்ரெட்டனிங் பண்ணி அவர் த்ரெட்டனிங் பண்ணி அவர் வந்து கேஷுவலா கிராஸ் ஆயி போயிரணும். ஆ என்னாச்சு? பிஸ்டல் பிஸ்டல்ல கையில வச்சிட்டே போறியே? சேஃப்டிக்கு தான் பப்ளிக் இருக்கு பிஸ்டல். பப்ளிக் இருந்தா பிஸ்டல் வச்சிர கூடாது நானு. இல்ல இல்ல மிஸ் ஃபயர் ஏதா ஆயிருச்சா? இப்போ ஓகேயா? ஆ டேசரி டேசர் கூட பரவாயில்லை. ஆமா புது அனுப்பிடுங்க சார். ஓகே ரெண்டு பேரும் கம்சிலிங் சிஸ்டம். ஓகே உங்களோட போட்டோ ஐடி புரியல? அவங்களோட ஐடி என்ன? யாரோடது? உங்களது? உங்களோட? உங்களோட என்னோட வந்து 19 19. ஓகே சார், என்னோட நம்பர் ஷேர் பண்ணு. நான் இந்த சார் நன்றி ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே சார். ஓகே சார், எனிவே நைஸ் டு மீட் யூ. என்னங்க நீங்க கண்ணா விண்ணன்னு ஓட்டிட்டு போறேன். ஐயோ தம்பி, நான் வந்து என் ஃபண்ணுக்காக ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ நான் வந்து வியூஸ்க்காகலாம் பண்ணலப்பா. நான் ஒரு 2 மாதமாக ஸ்ட்ரீமே பண்ணல, இப்போ தான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். சொல்லுங்கள் சார். ஓகே சார், அதான் நேற்று சொன்னேன் அவருக்கா டேவிட் பில்லா? ஆமாம் டேவிட் பில்லா டிரைவர் தான். ஓகே ஓகேவா? நீ அதான் அதான் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த புச்சரில் வந்துட்டு இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கொக்கி சுமார்னு ஒருத்தர், அந்த ஃபோனில் பாருங்களேன், ஃபோனில் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் போய் பாருங்கள். அதில் வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா வந்து இப்படி அவர் 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 அவருக்கு என்ன சொன்னார்னா இப்படி வந்துட்டு அவர் தன்னை வச்சு அவர் வந்து பண்ணி வழி பார்த்து சொன்னார். கேட்கல? ரிட்டர்ன் பண்ணி வழிப்பறி பண்ண பார்த்துருக்காங்க அப்படின்னாரு அவர். ஓகேவா? ஓகே சார். அதுக்கேற்ற மாதிரி இவரும் வந்து மாஸ்க்கு அப்புறம் வந்து ஏதோ ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் பிளாக் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணுற மாதிரி போட்டிருந்தார் இவர் நேற்று. அங்கே வந்து சரி, நாங்கள் போய் அட்டன் பண்ணப்போ இவர் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ண அங்கே வந்து சார் இருந்தார். இவர் கேட்டதுக்கு வந்து என்னை ஒருத்தர் பண்ண சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னாரு. அதான் இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ் இருக்கு ஒரு மேலே, ஜாக்ஸ் மில்லரோட கேஸு. ஜாக்ஸ் மில்லர் கேஸ் பார்த்தீங்களா போயிட்டு? எதில் சார் ஐ மீன் பார்த்தீங்களான்னு எப்படி கேட்குறீங்க? கம்ப்ளைண்ட் ஃபார்ம் இல்லை சார், நான் பார்க்கல. ஓரலாக சொன்னாங்க சார் என்கிட்ட இந்த மாதிரி இவங்க தான் கேட்கல. நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்துட்ருக்காங்க நினைக்கிறேன். ஓகே
ஈத்தர்நெட் கேபிள் வேணியா? நெட் இழுக்குது. இன்னும் இவர் போட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இவர் வந்திருக்காரு, நம்ம பிடிச்ச மேனேஜர் பில்லா சிவாஜி சார். புரியல என்னது? அந்த டேவிட் பில்லா கேஸ் அன்னைக்கு பிடிச்ச மேனேஜர் இருக்கா அவர்? என்னைக்கு அன்னைக்கு? நான் கூட அப்புறம் அந்த இதில் மப்பியில் போய் பிடிச்சேன். என்னென்ன நானும் பார்க்குறேன். அவர் வந்திருக்காரு மறுபடியும். அதுக்கு நேற்று மறுபடியும் ஒரு கேஸ் நடந்துச்சு நேற்று. என்ன கம்ப்ளைண்ட்டு? கிட்னாப் மீ அண்ட் டுக் மீ டு த ஸ்டோர் டுக் மீ சி பேங்க் அண்ட் ஸ்டோல் 1.8 lakhs. என்ன அது, பேங்க் வரைக்கும் போயிடலாம் கொள்ளை அடிக்கிறாங்க. யாரு டேவிட் பில்லான்னு எந்த கேஸுமே இல்லையா? இதனது அன்னோன். டேவிட் பில்லா மேலே இங்கே இருக்குது கேஸு. டேவிட் பில்லா, டேவிட் பில்லா ஜாக் ஸ்மெல்லர் ஒரு ஜாப் தெரில. கிட்னாப் டு மீ. ஓகே, என்ன பண்ணும்? ஆ லைக் கேஸ் பாத்துறீங்களா? பார்த்தேன். கிட்னாப் அப்படினு சொல்லிட்டு ஜாக் ஸ்மில்லர் வந்து ஆமா கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாரு. ஜாக் ஸ்மில்லர் வந்துறாங்க. வரார் அவரு? ஆ வரார். சோ அதுக்கு இந்த மாதிரி ஏனா இவரோட ஒரு கிரைம் வந்து எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு? ஜாக் ஸ்மில்லர் கிட்ட வந்து அவர்ட்ட பேசுங்க. ஓகேவா? ஒரேம் என்கவுண்டர் அப்படி பண்ணக்கூடாதுயா. ஏன் அப்படி பண்ணுறேன்? கனெக்ட் ஆயிடுச்சா? இல்லை சார், நான் பிரியாணி. என்ன இது? கம் ஃபார் பெர்மனன்ட் விசா நான்சி ஜியா. ஏன் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம்? ஏனால ரவுண்ட் பண்ணி நிக்கிறோம். ப்ராசஸ் பண்ணிருங்க. இவர பை விட்னஸ் இருக்கா? பை விட்னஸ் இருக்கா? என்ன நான் ஏன் தோடு இந்த தோடு போட்டுருக்கேன்? கிராஷ். நெட் மாத்தனியா கிராஷ் ஆயிடுச்சுக்கிறோம். டைட்டில் வருது. கனெக்ட் டைப்பிங்க. கனெக்ட் டைப்பி. கனெக்ட் டைப்பி எங்கே இருக்கு? கனெக்ட் டைப்பி
லோட் ஆகட்டும். இதையே போட சொல்ற புரியல, இதுக்கே போடுங்கிற, இதையே போடணும். ஏய் இதையே போடணும். வாய் பயலே. எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் புரியல, எதுக்கே நான் சரிப்பட்டு வர மாட்டேன். என்ன பண்ணணும் நானு, என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ண போ, யார் இல்லை சார், இப்போ என்ன பண்ணணும், ஏதாவது ஒர்க் இருக்கா? ஜாக்ஸ் மில்லர் வருவார், ஓகே, அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ டேவிட் பில் அவர் பண்ணலங்கிறாரு, இவர் அவர் பண்ணதான் பண்ணான்னு சொல்றாரு அவரு, ஓகே, அதான் அதை கூப்பிட்டு விசாரிங்க, நானும் வந்து பார்க்குறேன். பார்க்குறீங்களா? ஓகே சார். சார் வந்துட்டாங்க சார், புச்சல்ல இருந்து வராங்க, இல்ல வந்துட்டாங்க. ஓகே. அண்ணா ஜாக் கிட்ட என்ன விசாரிக்கணும்? மிஸ்டர் ஜாக்ஸ், நீங்க கடத்தப்பட்டீங்களா? கடத்தவங்க டேவிட் பில்லவா? அப்படியே கேக்குறது கேக்குதா? ஆ சொல்லுங்க. ஜெயிலுக்குள்ள ரொம்ப நேரமா இருந்தாருங்க அவன், என்னன்னு பாருங்க. ஜெயிலுக்குள்ளனா ஜெயிலா இல்ல இங்கயா? இங்க இங்க இந்த ஜெயில. அவர்தான் மூவ் பண்ணிட்டு இருப்பான். இவர்தான் வந்து அசாசின்ஸ் கிரீட்ல வரவர். இல்ல கால்ல ரிப்போர்ட் வந்துச்சு. திடீர் நீங்க இருந்து வந்தாரு. என்ன போயிட்டாங்க? பாய் மெசேஜ் காண்ட் டெலிட் பண்ணிட்டாங்க பாய். எல்லாம் நைஃபி அது என்னாச்சு? இந்த மேடம் தான் வச்சாங்க விசாக்கு. இந்த மேடம் இல்லை, இன்னொரு மேடம், ஸ்ரீனிஹான் மேடம், ஸ்ரீனிஹான். வேலாயுதம் ஸ்பாட்டட். ஆமாம், வேலாயுதம் ஸ்பாட்டட். எங்கிருந்து வந்தாரு வேலாயுதம்? அப்போ வந்து தட்டிக்கை வந்திருக்காரு வேலாயுதம். பாருங்க
ஆமா சார், ஜாக்ஸ் மேல வந்தாரு. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல வரவீங்க. நமக்கு வந்து இன்னைக்கு எந்த வேலை இல்லை, ஜாலியா இருக்கலாம். ஜாலியா ஜாலியா வச்சுக்கண்ணா. என்ஓசி கொடுத்தீங்களா? ஆமா ஆமா. அப்டேட் பண்ணல. இதுவா? பாருங்க இதுதானே டாக்குமெண்ட். இல்லையா டாக்குமெண்ட்? ஆமா பண்ணியிருக்கேன். இது யாருனா இவங்க தான். அது இது வந்து இவங்க வரல. இவங்க தான் அது கொடுத்த கம்ப்ளைன்ட் இருக்குல்ல சார், அந்த அத பத்தி புரியுதுங்களா? இது 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 வந்து இல்ல இல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன்காக அந்த கேஸ் இவங்க தான் சொன்னமா. ஒரு டேட் பில்ல சம்ஸ்கி போன வாரம் ஒரு கேஸ் கொடுத்துட்டு கம்ப்ளைன்ட் போனா. அப்போ வந்து நான் உக்காலே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, டூ வீலர் வச்சிருந்தேன். ஆஷ்ரா மெக்கானிக்ல போய் ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒயின் ஷாப்க்கு வந்துட்டு கடை ஓப்பன் பண்ணலாம் வந்தேன். வண்டியெல்லாம் டியூன்லாம் பண்ணிட்டு மேலே டெசர்ட்ல டியூன் இருக்குல்ல, அப்போ டியூன்லாம் பண்ணிட்டு உக்காலே வயசுக்கு வந்து கடை திறக்கலாம் வந்தேன். வண்டியை பார்க் பண்ணிட்டு வரும்போது என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேக்க டேட் ப்ளஸ் அமௌண்ட் சார். ஆ உட்காந்துக்குங்க சார். இல்ல சார் சொல்லுங்க. ஆ இந்த சைடு. சரி ஓகே சார். இந்த மாதிரி ஜாக்ஸ் வந்து என்ன சொல்றாருனா, நீங்க வந்து இந்த மாதிரி கடத்திட்டீங்கறாரு சார். நான் அந்த மாதிரி ஆல் பண்ண இந்த இதே என்ன சொல்லி தான் சார் மிரட்டி தான் சார் நான் பண்ணேன். இல்ல நான் பண்ணிரவே மாட்டேன். அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சார்? நான் தான் பண்ணேன். இல்ல இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணீங்களா? அது என்ன பண்ணீங்க? இப்ப ரீசன்ட்டா ஜெயிலுக்கு வந்ததுக்கா சார்? ஆ நான் சலூன்ல முடி வெட்டுறதுக்காக போயிருந்தேன் சார். சரி ஓகே சார். சரி ஓகே சார். அங்க ஒருத்தர் இந்த கன் பாயிண்ட் பண்ணி நீ இப்ப ராப் பண்ணி என் பேர் கேட்டேன் ஃபர்ஸ்ட். டேவிட் எல்லாம் சொன்னானே ஸ்குவாட் ஹேக்கர் நம்பர் சொன்னா சார். ஆபீஷியல் என்னமோ ஒரு வீடியோ பாதியில ஒரு வேலை விட்டு போனீங்க தெரியுமா? கேக்குதா சார்? வாங்கிட்டாரு வாங்கிட்டு நார்மலா பேசுங்க, விஸ்பர்ல கூட பேசுங்க. இல்ல சார், நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மெக்கானிக்ஸ் பைக் ரெடி பண்ணும்போது பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் டியூனிங் பண்ணிட்டு நான் உட்காந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒர்க் இவர்கிட்ட என்ன நான் கேட்பேன், இவர் கடத்தடன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இவர் என்ன ஏதோ ப்ரூஃப் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, சும்மா கடத்தினாங்க கேட்டால் கடத்தினாங்கன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியும். இவர் இல்லை என்ன எந்த இடத்துல எப்படி கடத்துறாங்கன்னு கேட்டால் அந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தான்னு கேட்கலாம். சும்மா விசாரினா நான் எப்படியா விசாரிப்பேன்? அது அவர் மைக்கில் பிரச்சனை. நான் நான் பேசுறது அவர் மைக்கிலே எனக்கே திருப்பி கேக்குது. இப்படிலாம் கொடுத்தா நான் என்னையா சொல்லுவேன்? இதெல்லாம் என்னன்னு நான் சொல்லுவேன். அதான்
இருக்காரு, அவரை கடத்தினார் சொன்னார்ல, அப்ப நீங்க எங்க சேர்ந்தீங்க? நீங்க எங்க சேர்ந்தீங்க? அதான் சார் சலூம் மீன் அவரை கடத்தின, அவரை கடத்தினப்போ யாரா? ஜாக்ஸ் மில்லர். ஜாக்ஸ் மில்லர் அவரை கடத்த எனக்கு எப்படி சார் தெரியும்? தெரியாது, சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆனா நான் பொதுவா அந்த நீங்க நேற்று ஒரு ஆபீசர் சொன்னாரு அவரை கடத்துறாங்க சார், அப்ப நீங்க எங்க ராத்திரி நேரத்துல, ராத்திரி நேரத்துல கடத்திருக்காங்க போல. அவர் சொன்னா ராத்திரி நேரத்துல நீங்க எங்க சார் இருப்பீங்க? பிக்சர்ல இருப்போம் சார், பிக்சர்ல நான் வந்து ஒர்க் பர்மிட் வச்சிருக்கேன், அங்க வேலை செஞ்சிட்டு இருப்பேன் சார். ஓகே சார், ஓகே சார். ஏய் சார், ஒரு டவுட் சார், நீங்க யாரு சார் கத்துறது? சார் யாரு கத்துல சார், நீங்க தான் யாரும் கத்தலையே சார், எனக்கு எது கேட்கலையே. ஒரு அலுவலர் சவுண்ட் மாதிரி எனக்கு கேட்டு சார், அதான் சரி ஓகே சார் இருங்க. ஐயோ போட்டேன், நான் வந்து கையில் கேஷாக இருந்ததுன்னா பில்லிங் மட்டும் போட்டேன், மறுநாளைக்கு நான் பே பண்ணிக்கணும் சொல்லிட்டு வந்துட்டேன். இவர் ஏதாவது சொல்கிற சார், நான் இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அவங்களும் சரின்ட்டாங்க, இவரை பிடிச்சி வச்சு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண இப்படியே பண்ண முடியும். கேஷ் ரெடியாக இருந்தது, அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனா நான் 10K மட்டும் கீழே போனேன். கீழே வேறு காசு தரலன்னு சொல்லிட்டு சும்மா தரல சொல்லிட்டாங்க, பட் அசால்ட் பண்ணாங்க சார், அடிச்சாங்க அடிச்சாங்க, ட்ரெஸ் ஆக்க சொன்னாங்க, ட்ரெஸ் ஆக்க முடியாது. என்ன இவர் மட்டும் தானா இல்லை வேற? ஆ அவருக்கும் இன்னொருத்தர் இருந்தார் சார், அவர் வந்து மாடு இருந்தார். இல்லை சார், அந்த ஜாக்ஸ் மில்லர் கிட்னாப் கேஸ் தான், இவர் வந்து இல்லைங்கிறாரு. இவர் இவர் விசாரிச்சக்கு அப்புறம் தான் சார் இவர் விசாரிக்க முடியும். ஸோ இவர் கடத்த நேரத்தில் இவர் எங்கே இருந்தாலும் சொல்லிட்டு எல்லாம் அவர் முடிச்சதுக்கு அப்புறம் சார் பண்ண முடியும். இவர் இல்லைன்னே சொல்லிட்டு சாதிக்கிறாரு சார். இவர் டேவிட் பில்லா. ஆமாம், இவர் ஃபேண்ட் அங்கே ஃபேண்ட் இல்லாமல் தான் வந்தாரா? தெரியல சார், ஃபேண்ட் போட்டுங்க சார், ஆனால் சரியாக வர மாட்டேங்குது சார். ஆவாஸ் சார் இல்லை இல்லை செக்யூர் பண்ணிட்டீங்களா? ஆ இல்லை சார், கேட்ட வரைக்கும் இவர் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. அந்த டைமில் எங்கே இருந்தீங்க நீங்கள்? அந்த டைமில் எங்கே? அந்த டைமே இவர் தெரியல. யார் இந்த டைம் சார்? அவர் இவர் தான் கன்ஃபார்மாக சொல்கிறார் சார். அவர் வாங்க ப்ரோ, கார்த்தி ப்ரோ. இது எப்ப நடந்துச்சு சார்? போனோட சார், அந்த பேங்க்ல கொஞ்சம் இதுவாக இருந்ததுல்ல, பேங்க் மிஷினில் ஏடிஎம்ல வேலை செய்ய மாட்டேங்குது, ஞாபகம் இருக்கா? தெரியல சார், நான் இப்போ லீவு நினைக்கிறேன், சொல்லுங்க. அப்படிங்களா, போன வாரம் நினைக்கிறேன், ஒரு நாலு நாள் முன்னாடி அன்றைக்கி நடந்தது. நான் அன்றைக்கி நைட்டே கம்ப்ளைண்ட் போடலாம்ப்பா, நைட்டே கம்ப்ளைண்ட் போட்டேன், போட்டு மறுநாளுக்கு வந்து நான் நேரில் வந்துட்டு அட்டி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனேன். அவர் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னாரு, அவர் ஒழுங்காக ஆக்ஷன் எடுக்கல போல. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தார் கொஞ்சம் ஹைட்டாக, ஃப்ரெண்ட்ஸ் பேர் விட்டுட்டு கேப் போட்டுட்டு இருந்தேன், மொட்டை அடிச்சிருப்பாருன்னு தெரியல. அரவிந்த் சாமி சொல்றீங்க நினைக்கிறேன். ஆ மேபி அவர் தான் நினைக்கிறேன். ஓகே, அவர்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட பேசுறப்போ தான் கொஞ்சம் கேஸ் மூவ் ஆயிருக்கு போல. இருடா, நான் 8:30 போறேன்டா, ஒரு கொஞ்சம் டைம் போடுறா, 8:30 போறேன்டா. 6:30 ஆச்சா? 8:30 போறேன், இல்லை 8:00 போறேன். இரு நான் பார்க்குறேன், இரு போய் பார்க்குறேன். சரி ஓகே சார், நான் என்னன்னு பார்க்குறேன். நன்றிங்க. 8:30 போகிறேன்டா, இருடா. 8:30 போகிறேன்டா, இருடா. பிபிடி அனௌன்ஸ்மெண்ட்டா, கார் விட்டுருக்காங்க போல. கேஸ் எங்கேயாது? கேஸு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இங்கேயா? கம்ப்ளைண்ட் ஃபைல் எங்கேயா இருக்குது? கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் லாக்ஸ் இந்த ஜாக்ஸ் மில்லர் இருப்பனா 4ஆம்தேதி கொடுத்துருக்காரு, 5 டேஸ் முன்னாடி. இவங்களே விசாரிட்டீங்க, நம்ம சம்மந்தமே இல்லாமல் வந்து விசாரிக்கிறேன்னு என்ன விசாரிக்கிறேன்? இவர் இங்கிருந்து வர்றாரு, புயல் வயத்தில் வர்றாரு, போனதே இல்லை அப்படிங்கிறாரு. இவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரா இவர் தானுங்க?
சொன்னாரு. ஸோ அதே நேரத்தில் இவர் இவர் கடத்தும் போது அதே ஆளுங்க தான் மாஸ்க் கூட திரும்ப கடத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை வச்சு தான் இவர் கன்ஃபார்ம் சொல்கிறாரு அவர் தான். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் தான் மாஸ்க் கூட கடத்தியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அட் தி சேம் டைம் நிறைய இது இருக்குது அந்த. ஆமாம், நீங்கள் ராங், இஃப் ஐ எம் நாட் ராங் அதானே சொன்னீங்க. என்னது? இல்லை இல்லை, சரி, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல வரலையே. மை பேட். ஓகே, அதை விடுங்க. என்ன அதான், அது மட்டும் இல்லாமல் அங்கே அஷ்ராஸ் மெக்கெல்லாம் அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை தான் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காரு. அதாவது டேவிட் பில்லா. ஓகே, அவர் போடும்போது இவரும் பக்கத்தில் தான் இருந்திருக்காரு அஷ்ராஸ் மெக்கில். அட் தி சேம் டைம் அந்த கடத்தின வெஹிக்கிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஷ்ராஸ் மெக்கில் தான் அப்கிரேடும் நம்ம லைக் அதை ரிப்பேர் பண்ணிட்டுருந்தான் நினைக்கிறேன். அவரோட ரெண்டு வெஹிக்கிளும் மூணு வெஹிக்கிளும் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கையிலும் பார்த்துருக்காரு அதையால். ஆனால் அவர் இல்லைன்னு ஒரே காரில் நிற்கிறாரு. புரியல. குட் பை. ஏய், என்ன குட் பை? நான் தள்ளில நிக்க மாட்டேன். பேசர் கேக்குதா? ஓகே, சே விட்டஸ். புரியல என்னது? ஐ விட்டஸ் மட்டும் தான் எவிடன்ஸ் இருக்கு, வேற எதுவும் இல்ல. ஆமா, வேற எதுவும் இல்ல. தள்ளில நிக்க முடியாது, இங்க தான் நிப்பேன். இப்ப வர process பண்ணுங்க. ஓகே, அப்ப அவர் ஒத்துக்கலனா அப்ப நான் என்ன பண்றது இப்போ? இது தள்ளி பண்ணிடுச்சு. எப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவர் தான் சொல்கிறார். அவர் அதான் ட்ரெஸ் கோட் பார்த்துருக்காரு, ஃபேஸ் பார்த்தாரு, ஹேர் கலரு, ஃபேஸ் 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 வந்து எங்கே பார்த்தாருன்னா வந்து மெக்கானிக்கில் பார்த்தாராம் ஃபேஸை. அதுக்கப்புறம் சம்பவத்தில் பார்க்கலையா? அந்த இதுக்கு மேலே உரைச்சிட்டுலாம் பண்ணிக்கலாம். சம்பவத்தில் வந்துட்டு சங்கட்டமாக இருக்கும். வந்துட்டு கொஞ்சம் ஹேரை வச்சு ட்ரெஸ் கோடு ட்ரெஸ் கோடு ஹேர் ரெண்டுமே செட் ஆகுது. இவர் சரி, இவர் இருந்த ஒரே ஸ்டைலில் தான் இவர் பண்ணவங்களும் இருந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஒரே ஸ்டைலில் தான் இருந்தது. இவர் ஃபேஸ் அவர் பார்க்கல, ஃபேஸ் பார்க்கல. லைக் அஷ்ராஸ் மெக்லையும் வெஹிக்கிள் வந்து ரிப்பேர் பண்ணிருந்தாங்களா, அதே வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ண மாதிரியும் சொன்னாங்க. லைக் அங்கே ரெண்டு வெஹிக்கிள், ஒன்று போர்ஷ் பண்ண வெஹிக்கிளா? ஆ ஆமாம், அந்த மாதிரி தான் சொன்னார். லைக் எத்தனை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு சார் சொல்லுங்கள். வெஹிக்கிள், ட்ரெஸ் கோடு, ட்ரெஸ் கோட். அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, லைக் அந்த மங்கி மாஸ்க், அதாவது மாஸ்க் ஒருத்தர் போட்டாரு கண்ணு முன்னாடியே போட்ட மாதிரி. நாளைக்கு வந்து எனக்கு டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் உடனே வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கற மாதிரி சொன்னாரு. புரியல. இவர் அந்த மாஸ்க் வச்சுக்கலாம் செக் பண்ணீங்களா? இவரே இப்போ தான புடிச்சோம். இவர் கிட்ட போய் நான் மாஸ்க் செக் பண்ணேன். டேவிட் பில்லா. சரி சரி, இவர் நைஃபி சர் தான் பார்த்தாரு. எனக்கு அந்த இப்போதைக்கு மாஸ்க் கேரி பண்ணிருக்கேன் பாருங்க. மாஸ்க் அவர் இந்த மாஸ்க் போட்டிருந்தார், ஸ்கல் மாஸ்க். ஸ்கல் மாஸ்க்னா அந்த எப்படி சொல்றது, அந்த அந்த ரத்தமா இருக்கிற ஒரு மாஸ்க். மாஸ்க் இல்ல சார், அது வெறும் பிளேனா பிளேனா மாஸ்க்னு மட்டும் தான் சார். நான் செக் பண்ணி பார்க்கறேன். ஓகே, இவர்ட்ட மாஸ்க்கோட ஐடென்டிட்டி கேளுங்க. செக் பண்ணிக்கலாமா? இப்ப நான் என்ன கேக்க, நான் பேசாம தூங்கலான்னு இருக்கேன், சாப்பிட்டு தூங்கலான்னு இருக்கேன். சொல்லுங்க மேடம். சார், ஆக்சுவலாக இவரை எங்கே வரும் இருக்கிறேங்க? அக்கையாக இருக்கீங்க சார், நீங்கள் உட்காந்துக்கேன். மாஸ்க் இல்லை வரட்டேன் சார். இவரை வந்து ஆக்சுவலாக நாங்கள் சூப்பராக நான் நீ எக்ஸாம் எப்படி தான் படிச்சிருப்பேன், எனக்கு வந்து சொல்லி கொடுத்துரு சரியா? வந்துட்டு ஏதோ எனக்கு நேற்று நேற்று ஓகேவா அன்னைக்கு அப்போ அப்போ நாங்கள் அப்போ நம்ம சேர்ச்சே பண்ணல
நம்ம அந்த ஃபோன் ரெடியை மட்டும் எடுத்துட்டு விட்டோம்ல நம்ம. திருட்டு பண்ணி மாட்டிப்பாங்க. இவர் மாட்டினாரான்னு தெரியல சொல்றேன், திருட்டு பண்ணி மாட்டிப்பாங்க. இப்படிலாம் உருட்டுனா என்ன பண்ணேன், எல்லாம் அவருக்கு அகைன்ஸ்டா தானே இருக்கு. ஒரு சைடுல இருந்து எந்த ப்ரூஃப் பண்றதுக்கு மாதிரி எதுவும் இல்லை. அவர் அந்த டைம்ல எங்க இருந்த மாதிரி சொல்லல. ஆமா, அந்த டைம்ல அவர் ஆக்சுவலா அவைலபிலிட்டி வேற எங்கேயும் காட்டுற மாதிரி தான் சொல்லல. ஆக்சுவலா அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க போனது இல்லை, எனக்கு அங்க அந்த பழக்கம் தான். சூப்பரா, ஆமா கால் பண்றேன். எங்க இருந்தேன் எங்க இருந்தேன் எதை சொல்றா? ஆமா படிச்சியா என்ன, இதுக்கு முன்னாடி படிச்சியா இல்ல? சார் ஆக்சுவலி என்னன்னா, அந்த ரெண்டு மாஸ்க் இருக்காங்க, மாடு மாஸ்க் போட்டிருக்காரு. மற்றவர் டேவிட் பில்லா வந்து மங்கி மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்காரு. வேறு சொல்கிறபடி மங்கி மாஸ்க்கை போட்டுட்டு அவரை கண்ணு முன்னாடி தான் மங்கி மாஸ்க்கை போட்டுக்கிட்டு வந்து கன் பாயிண்ட் பண்ணியிருக்காரு. மற்றவர் மாடு மாஸ்க் போட்டவர் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டில் அதாவது அவர் பின்னாடி இருந்து வந்தனால அவரை ஃபேஸ் ஒழுங்காக பார்க்கல. இவரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் சொல்கிறாரு. ரெண்டு பர்சனல் ஏஜென்ட்ஸ் இருக்கா? ஆதியா பண்ணாங்க. நான் பண்ணேன், நான் இவர்ட்ட விஷயத்தை கேட்டிருந்தேன் சார், லைக் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாரு இவர் தான் அப்படின்னு. ஏன்னா பார்த்தேனே சொல்றாரு, லைக் மாஸ்க் இல்லாம அவரை பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி தான் மாஸ்கே போட்டு வந்து கன்ஃபைன் பண்ணாரு அப்படின்னு. ஸோ அதே ஒரு வேலிடான அவர் process பண்ணி இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க அந்த டைம்ல என்ன பண்ணீங்க நீங்க சொல்லவே இல்ல. ஒரு போட்டோ வச்சிருந்தீங்க, அதுலயே தெளிவான ஒரு இது இருந்திருக்கீங்க. அந்த போட்டோ காணையா? மேபி பார்த்திபன் உங்க கதைக்கு வருவோம். ஆ சொல்லுங்க சார். நீங்க இத சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அது சொல்ல சார், ஐ மீன் உங்க நெஸ்கேட் பண்ணிட்டாங்க, பட் இவர் இல்லன்னு சொல்றத சொல்றேன், வேற சொல்ல. இல்ல இல்ல உங்க கேஸ்ல. ஏன் கேஸ் என்ன சொல்றீங்க? அதான் சார், அந்த கிட்னாப்பிங் கேஸில் மெயினாக உங்களை தான் சார் கடத்த ட்ரை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. எங்கள் தூக்கி பண்ணவங்களை வந்து இதான் எவிடன்ஸ் இருக்காங்க. ஆ அதான் சார், மூணு மேல் பார்த்தேன், ஒரு ஃபீமேல் இருந்தாங்க. ஒரு டூ சீட்டர் கார், அப்புறம் ஒரு ஃபோர் சீட்டர் வச்சுருந்தாங்க. ஒரு லொக்கேஷன் கூப்பிட்டு போனாங்க. அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சம்திங் கிட்ட சார். அந்த லொக்கேஷன் தான், ஐ மீன் மேப்பில் லொக்கேஷன் தெரில, பட்டு நான் என்னால் கூப்பிட்டு போக முடியும் சார். அங்கே தான் என்னை கடத்தி வச்சுருந்தாங்க. கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு சிவாஜி இங்கே இருக்காரு இந்த மாதிரி. நான் இங்கே முன்னாடி நின்றுருந்தேன் சார், யாருமே இல்லை. நின்றுட்டு என்ன சார், இல்லை டென் ஃபெயில் இல்லை சார். அவர் அவரை டிபெண்ட் பண்ணி பேசிட்டே இருக்கார். அவர் பண்ணல பண்ணலங்கிறாரு. இப்போ என்ன பண்ண பண்ணல பண்ணலங்கிறாருல, பண்ணாதது ஏதாவது ப்ரூஃப் சொல்ல சொல்லுங்க. இப்போ அவரை எவிடன்ஸ் வச்சிருக்காரு. அந்த நேரத்தில் அவர் எங்கே இருந்தார் எக்ஸாக்டாக கேளுங்க. அவர் எதுவுமே சொல்லணும்னா அது எதுவுமே வந்துட்டு சொல்லிடுங்க. நீங்கள் உங்கள் உங்கள் ஞாபகம் அதான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஏதாவது வேலிட் ரீசன் சொன்னீங்கன்னா சொல்ல முடியாது. அவர் மொட்டை வண்டையெல்லாம் இல்லை, அவர் வந்து சிவாஜி பீடிக்கே வருது ஹெட். ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் சைடில் தான் டிபெண்ட் பண்ணி பேசினா மட்டும்தான் இந்த கேஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் பாருங்கள். திருப்பி எனக்கு தெரியல ஞாபகம் சொன்னார்னா ப்ராசஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் சொல்லணும் இங்கே நின்னார்னு சொல்லணும். மைபி சரிங்களா? ஆ வர என்ன சார் ரிசப்ஷன் நின்றுருந்தேன்.
ஆக்சுவலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பீடிக்கில் வந்து நம்மளை இதெல்லாம் அசால்ட் பண்ணாங்க தெரியுமா, அதுக்கப்புறமே சொல்லிட்டேன் உங்களுக்கு லாக் ரூமில் தான் நீங்கள் 10 PM போகணும் ஃபைல் செக் பண்ணணும். நான் இமோட்லேயே செக் பண்ணலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அப்போவே நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இமோட்ல பாட்டு விட்டு உள்ளே வந்து யாரும் தூக்க போகிறது இல்லை. மேபி நீங்கள் வெளியே ஃபைல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, 10 PM இருந்திருப்பீங்க, அதனால் பச்சைக்கு நான் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி வந்து நாங்க கடத்தணும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்து இல்லை சார், எப்படி நான் உங்களுக்கு ஐ மீன் நான் வந்து அவங்கக்கிட்ட ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே சார், நான் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கும்போது அவங்க கொஞ்சம் உஷாராகி என்னாலும் நம்மளுக்கு எந்த யூஸ் இல்லைனு சொல்லிட்டு கண்ணை கட்டி ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாங்க சார். இல்லை சார், போர்ஷ் இல்லை, இன்னொரு 2 சீட்டர் அப்புறம் ஒரு black color mari upper plate da visla paaka mudincha illa sir ketta vanda darks la konjam le oru desa maatnaanga mari accuracy da irundanga netu ketta netu avanga appearance appuram voice ellame idhu varaikku na ketta illa sir, ketta illa paathad illa podu owner mari yarana varuvaanga mari enga panirukanga unga ketta ketta join panikonga appdinaanga netu night enak manda vechi ipo indha voice neenga remove panna ketta irukku recognize panna mudiyuma mudiyum sir நடந்திருக்கு உங்களுக்கு தெரியாத பாத்தீங்களா? ஆக்சுவலி ஃபோன் அண்ட் ரேடியோ வந்து இப்போதைக்கு கிடைக்கல சார், அப்படி கிடைச்சினா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே கிடைக்குமா மேடம்? ஓகே மேடம், நான் ஃபோனுக்கு காந்தின்னு ஒருத்தர் இருக்கிற அவர் தான் கடன் கொடுத்தாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் மணி தான் வாங்கினேன் கடனை. ஓகே நன்றி மேடம், போட்டு வரோம். ஓகே சார். என்ன ஜெயிலா சார் இல்ல
சார் வர்க் பர்மிட் வேணும் சார். ஆ வாங்க சரிங்க வாங்க. உங்களை நான் அப்படியே சர்ச் பண்ணிக்கிறேன். சரி ஓகே சார், உங்கள் டெம்பரரி விசா ஷோ பண்ணுங்கள். அப்புறம் லைசன்ஸ், மூணு லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா? மூணு லைசன்ஸா? ஆமாம், மூணு லைசன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் சார். மூணு இருக்கா? டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது சார். ஆ டிரைவிங் லைசன்ஸ் தான், கார் அதான் கார் மட்டும் வச்சுருக்கீங்க நினைக்கிறேன். பைக்கும் ட்ரக்குக்கும் எங்களுக்கு வேணும் சார். என்ன அமௌண்ட் பண்ணும், என்ன அமௌண்ட்டு? அவ்வளோதான் தானே? ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வருமானம், ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வராதியா? அதான் வரக்கு ஒரு நாலு மாதம் ஆகும். ஃபோர் மந்த்ஸ் ஆகும், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. 8:30க்கு நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். இங்க போயிட்டாங்க. எஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன்டா, வந்துட்டேனே. வந்துச்சுன்னா நான் ஏன் ட்ரீட் கொடுக்கணும், நான் ஏன்டா ட்ரீட் கொடுக்கணும் சொல்றா? பயன்றோட வந்தா நான் ஏன் ட்ரீட் கொடுக்கணும்? அது வருதியா, அதுக்கு நான் ஏன் ட்ரீட் கொடுக்கணும்? சும்மா வேணா ட்ரீட் கொடுக்குறேன், அதுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்க மாட்டேன். சுசுகி டுகாட்டியா? சும்மா உன பார்த்தனா கொடுக்குறேன். உன பார்த்தே ஒரு வருஷம் ஆச்சு தானே, கடைசி எப்போ வந்த? கடைசி எப்போ பார்த்தானே? இப்போதான், அப்போதான் பார்த்தேன் நினைக்கிறேன். அப்போனா எங்கள் காலேஜுக்கு எதுக்கு வந்துருந்தியே? எதுக்கு வந்த? வேற ஏதோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு என் காலேஜுக்கு வந்து நினைக்கிறேன். சார் கேக்குடா? கேக்கு சார். எனக்கு ஃபைன் ரிமூவ் பண்ணனும், நேத்து கேட்டேன். பிடி போய் பாருங்க சார், சிவாஜி இருப்பார், அவர் போய் பாருங்க. சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க? ப்ரோ அந்த காபி ரெடி பண்ணிட்டீங்களா? காபி எப்படி கொடுத்துருக்கேன் சார் கேக்குடா? ஐயா நான் அங்க தான். சிவாஜி பாருங்க சார், எனக்கு என்ன தெரியல, நீங்க சிவாஜி பாருங்க. நானும் அங்க தான் போறேன். பிடில இருக்கார் அவர், அவர் போய் பாருங்க. சரி அப்போ ஓகே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸ்டாஷ்ல வச்சுக்கோங்க, நான் எடுத்துறேன். சரி ஓகே. இங்கே வச்சுருங்க, இதிலே வச்சுருங்க. ஐயா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ப்ளீடர் ரெண்டு கொடுங்க, மீட் ஃப்ரீ ரெண்டு கொடுங்க, அப்புறம் ரெண்டு கோக் கொடுங்க சார். ஓகே ஐயா, கண்டிப்பாக ஐயா. இந்தா வரேன், இந்தா வரேன். சீக்கிரம், ஒரு வருஷம் ஆச்சு.
ப்ரோ ஃபாஸ்ட் வாட்ச் இருக்கு எடுத்துக்கோ வா. ரூம் மாட்ட எங்க இருக்கீங்க? என் வீட்டுக்குரிய வாடா, லீவ் நாள்லவா காலேஜ் வா பாத்துக்கலாம் வாடா. ரம்ஜான் லீவுக்கு ஜாயின் பண்ணி விட்ற, இவன் தான் ஐவி கோஆர்டினேட்டரு, இவர் ஜாயின் பண்ணி விட்ருவாரு. ஜாயின் பண்ணி விட்ற அவனை சார், பே பண்ணிடுறீங்களா? பே பண்ணிடுறேன் சார், பில் போட்டுருங்க. ஐவி கோஆர்டினேட்டரு வருஷம் தான், பார்த்துப்பான், பிரச்சனை இல்லை. பில் போட்டேன், பே பண்ணுறேன். பில்லே வரல, இதுக்கே பில் போட்டார் அங்கே. நாங்கள் வந்து இங்கே போகிறோம், தெரில அவனை கேளு, நான் மறந்துட்டேன். கொச்சினும் இங்கேயும் போகிறேன் நிற்கிறேன். கொச்சின் அப்புறம் இன்னொரு ஏதோ பிளேஸ் சொன்னேன், என்ன பிளேஸ்ன்னு தெரில. வாகமான் போகிறோம், வாகமான். உங்க பேர் என்ன? தாஸ். உங்க பேர் என்ன? குருஸ். ஒரு நிமிஷம் இங்க, நீங்க தானே அன்னைக்கு? ஒரு நிமிஷம் இங்க வாங்க, வெளியே வாங்க. எங்க வெளியே கூட்டு போறான்? சார் சொல்லுங்க, என்னாச்சு சார்? ஸ்பீடிங்களா சார்? ஆமா சார், சொல்லுங்க என்னாச்சு. இல்லைங்க சார், இல்லை சாயந்தரம் யாருமே இல்லை. இது டூ இது வாங்கணுங்க சார், ஒர்க் பர்மிட்டு. சரி வா, இல்லை பிடியில் பேசிக்கலாம் சார். பிடி வாங்க சார், நான் தரேன் பிடி. ஓகே சார், நான் போயிடுறேன் சார், நீங்கள் வாங்க. எங்கே சார் ஆண்டை பிடிச்சி போகிறீங்க? பிடிக்கு சார். ஓகே ஓகே, புக் பண்ணி தானே மாட்டோம். புது கார் வந்து திரும்ப இவர் எப்ப செய்வாரு? not time by
ஆர்டர் சொல்றீங்களா தம்பி? இல்ல அது வரட்டும் பொறுமையா வரட்டும். அதெல்லாம் ஏப்பா கவனிச்சீங்க விடுங்க. இல்லையா வெயிட் பண்ணிருக்கேன். 450 எல்லாம் தேவையில்லையா? 449 ஏ போ. ஆர்டர் எடுக்கல யாரனோ. இந்த மாதிரி நான் பே பண்றேன், ரெடி பண்றேன். நீங்க தெரியும்டா, நீ தான் இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்ப்பண்ணு. அதெல்லாம் பண்ணாதடா, மரியாதையை அன்செப்ட் பண்ணிவிடு. மரியாதையை அன்செப்ட் பண்ணிவிடு. எவ்வளோ வெட்டிடும் பார்த்துக்கோ. எவ்வளோ எவ்வளோன்னு கேட்டேன் நான். என்ன எவ்வளோ எவ்வளோ கொடுத்தீங்க அப்படியேதான? ஆ நாக்கினே சார். நான் போய் கார் வாங்கறேன். இது நானே வாங்குன, இரு வரேன். ஓகே. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். நீ என்ன பே பண்ண போற? நான் பே பண்ண மாட்டேன், நீ வாங்க. ஏன் சொல்லு, மிஸ்டேக்கு சொல்லு. நீ பண்ணனா அவன் பண்ணி இருப்பான். கடையிலே 10 நிமிஷம் நிக்கிட்டாங்க பாவீங்க. ஏன் வீடு அதானே போய் நிக்கிறீங்க? யாரும் கிட்ட டெம்பரேச்சி வர்க் பர்மிட் கேட்டாங்களே, யார் அது? ஆ பேர் சொல்லுங்க. ஏய் கோயிண்டா சார், உங்களுக்கு பேர் உங்களுக்கு தான் சார் தெரியும், எனக்கு எப்படி சார் தெரியும்? வாங்க போலாம். கோயிண்டா சார் இங்க இருந்து பீஸ் இங்கே போச்சு. ஏய் போலாம் வாங்க. இல்ல போய் வந்துச்சா என்ன? இங்க தான இருந்து டான் 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 இங்க போய் வந்துச்சு. இங்கே காஃபிலாம் கிடைக்குதா என்ன? ஆமா ஆமா. இது சொல்ல மாட்டீங்களாயா? எப்படி எடுக்கணும் காஃபி? காட்ட மாட்டேங்குது. ம் இ கொடுத்துட்டேன், என்ட்ரு கொடுத்துட்டேன், F2 சூப்பர் மேடம். நான் நல்லா பண்றீங்களோ, நீ நல்லா பண்றீங்க. ஏ என்னாச்சு? உண்மையாலுமே காஃபி கிடைக்குது. சும்மா கையில ஓட தான் எடுத்து வச்சேன். ஓகேடா போயிட்டு வா, பை. நீ போகும்போது நம்பி நான் வரக்குள்ள நான் போயிடுவேன் ஒர்க் இருக்கா? என்ன ஃபீல் இருக்கீங்க அதை கேட்டேன். கேக்குதா? ஓகே கேட்டுக்கு.
ஏதோ ஃபைனல் எடுக்கா அதெல்லாம் அதெல்லாம் வாங்க மாட்டேன் சரி முடிச்சிட்டீங்களா இல்லையா இல்லையா இப்போ வராம இருக்கறியா வேஸ்ட் பண்ணாரா ஏன் வண்டிங்கயா வண்டியா அட பாய் பயலே மனசாட்சியில மிடிச்சு போயாடே ஒரு மணி நேரம் தான் போட்டிருக்கணும் இன்னும் ஒரு மணி நேரம் போகணுமாயா ஐயோ சங்கட்டமா இருக்கே
ஹலோ ஹலோ சார். சார் நீங்க போலீஸா? ஆமா சார். உங்க பேர் சார்? பார்த்திபன் சார். நீங்களா? ம் சார், ஆக்சுவலாக வந்து லைட்டாக வந்து பீர் மட்டும் குடிச்சேன். சரி. என் வண்டியை காணோம் சார், வண்டி யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். என்ன வண்டியில் வந்தீங்க? ஐ திங்க் வந்து சைக்கிள் நினைக்கிறேன். சைக்கிளா? ஆ சார். போட்டு வச்சிங்களா சார் சைக்கிள்? சைக்கிள் போட்டு எங்க கேரியரே இல்லை சார் சைக்கிள். எங்கள் அப்பா கூப்பிட்டு வாங்கிட்டு சார். ஊருக்கு இறங்க வேணுமா? ஆ இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க. சார் என்னை ஒரு இடத்துல இறங்கி விட்டீங்களா ரோட்டில? இல்லை சார், நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிக்கங்க. பிடிச்சிருக்கீங்க சார்? சார் என்ன சார் பண்ணுறீங்க, உதவி செய்ய மாட்டேன். இல்லை சார், நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போயிங்க சார். இல்லை சார், இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதில்ல சார். டாக்ஸி சர்வீஸ்லாம் டாக்ஸி தான் பண்ணுவாங்க. டாக்ஸியா? சரி ஓகே சார், பாய். கேட்டு வந்திருக்காங்க. கேக்குதா? ரெடியோ டி காப்பி. காப்பியில வெயிட் பண்ணிக்கிறேன். பார்த்துங்க ஜோ
திட்டுவாங்கண்ணா என் யாரையா திட்டுவாங்கண்ணா இன்னும் வண்டியை பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க இருக்கு அது கூட இப்போ ஓகே தான் ஓரமாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை இதுதான் அது பெர்ஃபெக்டாக மாதிரி இருந்துச்சு ஏண்டா நான் ஏண்டா நிம்மதியாக கேம் ஆடணும் படித்தா டிப்ரெஷன் போயிடும் நான் என்னடா சொல்கிறேன் ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா என்ன டிபிஎம்எஸ் அனுப்பிச்சு விட நானும் படித்து பார்க்குறேன் ஒரு 20 மினிட்ஸில் நான் வந்துடுவேன் படிக்க
ஒரு 10 நிமிஷத்தில் நான் படிக்க வந்துடுவேன்டா. அவ்வளோ கஷ்டமான டிபிஎம்எஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக தானே இருந்துச்சு இல்லையா? ஈஸி தானடா இல்லையா? இல்லை சார், ஸ்லோப்பில் வண்டி பிரேக் பிடிக்கல சார். மெதுவாக வரல சார். அது சார் நான் பொறுமையாக 5 கிலோமீட்டர் தான் சார் வந்தேன். அது பிரேக் பிடிக்க மாட்டேங்க சார் ஸ்லோப்பில். சார் நீங்கள் எப்படி வந்து சாக்கு சொல்லிங்களா? நான் எல்லாம் பண்ணுறது சரி. வாங்க சார், வேணும் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறாங்க. பரவாயில்ல சார், நாளே போய் அது பிங்கிங் பண்ணிக்கிறேன். சாரி சார். ஓகே என் பயன்படுத்துறதை பார்த்தா ஏதோ பெருசாக இருக்கும் போல. எனக்கு தியரி நிறையா இருக்குமா இல்லை என்ன சொல்ல வர்றாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கே எப்படி சொல்கிறான்னா ஓஎஸ்க்குலாம் என்ன சொல்லுவாங்க? சார் கேக்குதா? ஹலோ சொல்லுங்க சார். வண்டி பார்க்கிங்ல போடுங்க சார். நான் ரோட்ல பார்க் பண்ணுறேன். இரோக்கே அப்படியே நான் டென்ஷன் போறேன். ஏதோ சொல்றான் என்னன்னு போய் பாப்போம். அது பார்த்திபன் கோயின் 107.